ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சர்வர்லேருந்து எப்படி நம்ம கிளைண்ட் சிஸ்டம்க்கெலாம் காமன் வால்பேப்பர் செட் பண்ணுறது, அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சர்வர் மேனேஜரில் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் டூல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆக்டிவ் டைரக்ட் யூசர் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் அது இருக்குது பார்த்திங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஹோம் யூசர்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த குரூப்புக்குள்ளே நான் ஒரு யூசர் க்ரியேட் பண்ணேன், சுந்தரின்னு ஒரு யூசருக்கு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த யூசர்ஸ்க்கு நான் அப்ளை பண்ண போகிறேன். அந்த ஹோம் யூசர் குரூப்பில் நான் அந்த காமன் வால்பேப்பர் அப்ளை பண்ண போகிறேன். சரி வாங்க, மறுபடியும் டூல்ஸ் கிளிக் பண்ணிட்டு அதில் குரூப் பாலிசி மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஹோம் இருக்கு பார்த்திங்களா, அதை வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் ஏ ஜிபிஓ இன் திஸ் டொமைன் அது கொடுத்துக்கோங்க. இதில் நாம் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், டெஸ்க்டாப் வால்பேப்பர் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துருங்க. இப்போது இந்த ஹோம் கிளிக் பண்ணினா கீழே டெஸ்க்டாப் வால்பேப்பர் இருக்குது பார்த்திங்களா, அதை ரைட் கிளிக் பண்ணி எடிட் போயிடுங்க. இப்போது யூசர் கான்ஃபிகரேஷன், ஏன்னா நம்ம யூசர் தான் பண்ண போகிறோம், அதனால் யூசர் கான்ஃபிகரேஷன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது பாலிசி கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே டெஸ்க்டாப், அப்புறம் டெஸ்க்டாப் கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஆல்பம் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து எனேபிள்ட் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. எனேபிள் சூஸ் பண்ணி கீழே அந்த வால்பேப்பர் நேம் காமிக்கப்பா, ஒன்று வந்து லோக்கல் பாத், இன்னொன்று சர்வர் பாத், ரெண்டு காமிக்கும். நான் வந்து லோக்கல் பாத் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் இமேஜ் இருக்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டர் நான் இமேஜ் வச்சுருக்கேன். இப்போ வெளில வந்துட்டு இந்த ஃபோல்டரை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்டீஸ் போட்டு ஷேர் ஷேர் பண்ணுறேங்க. இல்லை அட்வான்ஸ் ஷேரிங் போய்ட்டு ஷேர் ஃபுல்லு டிக் பண்ணிட்டு பர்மிஷன் ஃபுல் ஆக்சஸ் எல்லாமே டிக் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ இதான் அந்த ஷேர் பார்த்து இதை அப்படியே காப்பி பண்ணிங்க. இந்த ஷேர் பார்த்து காப்பி பண்ணிவிட்டு அந்த இமேஜ் இருக்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோல்டர் ஓப்பன் மேலே அந்த பார்த்துருக்கு பார்த்திங்களா, அங்கே கிளிக் பண்ணிட்டு இந்த பார்த்து அப்படியே பேஸ்ட் காப்பி பண்ண பார்த்து அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் நேம் இருக்குது பார்த்திங்களா, ஸ்லாஷ் போட்டு டைப் பண்ணுங்கள். ஒரு ஸ்லாஷ் போட்டு இமேஜ் நேம் அன்புன்னு இருக்குல்ல, அன்பு டாட் ஜேபிஜி அந்த இமேஜோட ஃபார்மேட் அப்படியே டைப் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்க, அந்த நேமையை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ இந்த ரனில் ஓப்பன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா, இதை பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுங்க, அந்த இமேஜ் கரெக்டாக ஓப்பன் ஆகும். இப்போ கரெக்டாக இருக்குது அந்த பார்த்து. இப்போ அப்படியே சர்வர் மேனேஜரில் இந்த பாலிசியில் பேஸ்ட் பண்ணுங்கள் பார்த்திங்களா. பேஸ்ட் பண்ணிவிட்டு வால்பேப்பர் ஸ்டைலில் வந்து ஃபிட்டு ஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட்டாக ஃபுல்லாக செட் ஆகும். வால்பேப்பரு ஃபிட் கொடுத்துருங்க, இல்லை சென்டர் உங்களுக்கு தேவையான கொடுத்துட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இப்போது இந்த டெஸ்க்டாப் வால்பேப்பரில் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணதை நம்ம அப்ளை பண்ண செட்டிங்ஸை வந்து இங்கே காமிக்கும். செட்டிங்ஸ் பண்ணிங்கன்னா பாலிசி அட்மினிஸ்ட்ரேட் நம்ம என்னென்ன பாலிசிலாம் அப்ளை பண்ணிக்கோமோ எல்லாமே இங்கே காமிக்கும் பார்த்திங்களா. நான் ஒரு வால்பேப்பர் அப்ளை பண்ணியிருக்கேன், அந்த பாலிசி வந்து காமிக்கு. இப்போது ரன் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் சிஎம்டி என்டர் பண்ணியிருக்கோங்க. இதில் ஜிபியு அப்டேட் ஸ்பேஸ் விட்டு ஸ்லாஷ் போடுங்க ஃபோர்ஸ் என்டர் கொடுத்திங்கன்னா அந்த பாலிசி வந்து சீக்கிரமாக அப்டேட் ஆகும். அதுக்கு அந்த கமெண்டு. இப்போ வந்து பாலிசி அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா. இப்போ நான் என்னோடய கிளைண்ட் யூசரில் வால்பேப்பர் செட் பண்ணி பார்க்குறேன், ஆனால் செட் பண்ண முடியல. ஏன்னா நம்ம பாலிசி அப்டேட் பண்ணியிருக்கல, செட் பண்ணியிருக்கேன், ஆனால் வால்பேப்பர் மட்டும் அப்டேட் ஆகலை. மறுபடியும் ரன் கமெண்ட் ஓப்பன் பண்ணி ஜிபியு அப்டேட் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அந்த பாலிசி மறுபடியும் அப்ளை பண்ணுறோம், சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. பட் அப்பயும் அந்த வால்பேப்பர் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகலை, காமன் வால்பேப்பர். இப்போது சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ரீஸ்டார்ட் பண்ணதும் நம்ம அப்ளை பண்ண காமன் வால்பேப்பரை வந்து கிளைண்ட் சிஸ்டமில் அப்ளை ஆகிடும். இப்போ சென்டிங் பண்ணிக்கலாம். இதாக சுந்தரி பார்த்தீங்க ஐடி அந்த கிளைண்ட்ஸ் யூஸரு லாகின் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா வால்பேப்பர் அப்ளை ஆகிடுச்சு, காமன் வால்பேப்பரு. இதுதான் நான் சர்வர் மேனேஜரில் அப்ளை பண்ண காமன் வால்பேப்பர். ஸோ கிளைண்ட் சிஸ்டமில் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை ஆகிடுச்சு. நான் வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணுற பாருங்கள், வேறு வால்பேப்பர். ஆனால் நான் சேஞ்ச் பண்ண முடியாது பாருங்கள், நான் அப்ளை பண்ணுறேன், நான் சேஞ்ச் பண்ண முடியல. இது மோஸ்ட்டாக கம்பெனிஸில் ஸ்கூல் லேப்ஸில் இந்த வால்பேப்பர் இந்த பாலிசி அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.